இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீன் குழம்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இது தேவையான இன்கிரீடியன்ஸ் ஆன வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ இது தேவையான இன்கிரீடியன்ஸ், மீன் நல்லா ஹாஃப் கேஜி எடுத்துருக்கோம், நல்லா தலை பீஸ் எடுத்துருக்கோம் பாருங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம், வெள்ளைப்பூடு, மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து வெங்காயம், நல்லா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் வேண்டாம். ஸோ தக்காளி வந்து நாங்கள் 5 தக்காளி எடுத்துருக்கோம், ஏன்னா எங்கள் தக்காளி வந்து சின்னதாக இருக்குங்க பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து 5 தக்காளி எடுத்துருக்கோம். ஒருவேளை உங்கள் தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா 2 to 2 தக்காளி எடுத்தால் போதும். ஸோ நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் புளி வந்து நல்லா இவ்வளோ எடுத்துருக்கேன் கைப்பிடி அளவுக்கு. இந்த 1/2 kg மீனுக்கு வந்து நம்ம இவ்வளோ எடுத்துக்கணும். அப்புறம் வந்து குழம்பு பொடி எடுத்துக்கோங்க, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு பொடியை எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு போய் பார்க்கலாம். புளியை வந்து இந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு நல்லா இப்படி கரைச்சி வச்சுக்கணும். மீன் குழம்புக்கு வந்து மெயினே இந்த புளி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சுக்கணும், ஏன்னா இப்படி கம்மியான டைமில் ஊற வச்சு கரைச்சிங்கன்னா அது வந்து டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரைச்சி ஊற வச்சுக்கோங்க. இப்போ பச்சை வச்சாச்சு, இங்கே பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டி மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சட்டி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும்னா மண்பானை சட்டி இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இன்னும் ருசியாக வரும். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த சட்டியில் வந்து இப்படி சேர்ந்து பார்க்கலாம். இது வந்து இப்போ இந்த சட்டி வந்து சூடாகிடுச்சு, நம்ம இதில் வந்து எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் தாளிக்கிறது ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஊற்றியாச்சு பாருங்க, இவ்வளோ குழம்பு, இவ்வளோ தண்ணி, இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கணும், சாரி ஊற்றிக்கிட்டாச்சு. ஸோ இந்த எண்ணெய் சூடாகணும்னே நம்ம வெந்தயம் சேர்க்கணும். இது பாருங்க, இந்த இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கோம், இந்த மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகும், நம்ம வெந்தயம் சேர்க்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சிச்சு, இதில் வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்தாச்சு, இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்க்ரீடியன்ஸோட கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டோம். ஸோ இந்த பாருங்க, இவ்வளோ சேர்த்துக்கோங்க, நம்ம அதை போடலாம். தெரியல, ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம வெங்காய பச்சை மிளகாய் பாருங்க, இந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இப்படி ஹாஃபாக தான் இருக்கணும், கீழே வந்து வெட்டி இருக்கக்கூடாது. இதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து இப்போ வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு, வெங்காயம் சேர்த்தாச்சு. பூண்டு மட்டும் வந்து தட்டி போடணும். ஸோ நம்ம வந்து இப்போ பூண்டை தட்டலாம். இந்த மாதிரி 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இதை பேக் பண்ணிடுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணும். ஸோ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம இங்கே பாருங்க, நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் உப்பு சேர்க்கலாம், கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கிண்டி விடுங்க, அப்போதான் அடி பிடிக்காம இருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சோம். கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து இது குழம்பு பொடி சேர்க்கலாம். குழம்பு பொடி வந்து எங்கள் ஸ்பூனே நாங்கள் வந்து 5 teaspoons சேர்க்குறோம். இப்போ பாருங்க, எங்கள் ஸ்பூன் இந்த அளவு தான் இருக்குது, நாங்கள் இதுலேயே 5 teaspoons சேர்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் இதில் 5 teaspoons சேர்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்தாச்சு. ஸோ நம்ம வந்து இதை வதக்கி விட்டுலாம் சார். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம்.
வச்ச புளிய வந்து இப்ப இதை ஊத்திடலாம். ஊத்தியாச்சு. சோ அப்ப நம்ம வந்து இதை கலக்கி விட்டுலாம். இப்ப நம்ம வந்து ஹைல வச்சுட்டு இதை கொதிக்க விடணும். ஏன்னா இப்ப நம்ம மிளகா பெடி புளி எல்லாம் சேர்த்துருக்கோம். சோ அதோட பச்சை வாசம் நல்லா போற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மெல் சூப்பரா இருக்கு. சோ நம்ம வந்து இதுல வந்து மீன் சேர்க்கலாம். பாருங்க இப்படி கொதிச்சிச்சு நல்லா. சோ நம்ம வந்து இதுல மீன் சேர்க்கலாம். போதும். ஸோ நம்ம வந்து இது வேக போப்பேன். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் குழம்பு செஞ்சு பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.